இன்றைக்கி நம்ம மதிய சாப்பாட்டுக்கு ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் உதிரி உதிரியான புளி சாதம் தான் கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செஞ்சுருக்க, நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு வெந்தயம் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம், ஒரு 10-12 பூண்டு, ஒரு 4-5 வரமிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதாவது வணக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஆப்பிள் சைஸ் புளியை ஊற வச்சு இந்த அளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா கொதிக்கிறப்ப திக்காகிறதுக்கு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு புளிக்காய்ச்சல் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரணுங்க, அது வரைக்கும் விட்டுருங்க. இந்த புளி சாப்பாடு ரொம்ப ஈஸிங்க. கிராமத்து சைடில் வேர்க்கடலையோ எதுவும் சேர்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சிலர் வந்து மல்லி மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து போடுறாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பட் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதே சமயம் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ புளிக்காய்ச்சல் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. சாப்பாட்டை உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. நான் இதிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுருவேன். பசங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்யறதுக்கு தேவைங்கிறப்ப எடுத்து போட்டுக்கிறது தான். இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் கூட கெட்டு போகாது. ஒரு 2 கரண்டி எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாப்பாட்டை இதோடு சேர்த்துங்க. இப்படி எடுத்து வைக்கிறதுனால சாப்பாடு கம்மியாக இருந்தாலும் இல்லை நம்மளுக்கு புளிக்காய்ச்சல் பத்தலைனாலும் போட்டு கிளறிக்கலாம். அதனால தான் சாப்பாட்டை எல்லாத்தையும் இதோடு போட்டு நல்லா நல்லெண்ணெய் மேலே விட்டு கிளறுங்க. சூப்பரான புளி சாதம் ரெடி ஆக போகுது. இங்கே யாராலும் புளி சாதம் பிரியர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. புளிக்காய்ச்சலுக்கு நான் சாதம் பத்தாததுனால மறுபடியும் போட்டு சாப்பாட்டை கிளறி இருக்கேங்க. இந்த சாப்பாடு நம்ம கோயிலுக்கோ இல்லை எங்கேயாலும் ஒரு ட்ரிப் போகிறோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிளறின சாப்பாட்டை கரண்டி வச்சு அமுக்கி விட்டுட்டு ஒரு 10-20 நிமிஷம் இல்லைனா 1 நேரம் விட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அருமையான புளி சாதம் ரெடி ஆயிரும். கிராமத்து ஸ்டைல் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக புளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.